வாழ்க்கையில் துளிர்விட முடியாத பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் அவைகளை பார்த்தே உங்களுடைய முகம் இருண்டு கொண்டே வருகிறது. Beloved people of God, in your life you may see many situations which show that you cannot sprout, seeing that your face is fading. ஏனென்றால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர். Because you have been much affected by it. அதிக தோல்வியை சந்தித்த ஒரு நபர். You are an individual who faced many failures. அதிகமாய் புறக்கணிப்பை சந்தித்த ஒரு நபர். You are an individual who faced rejection. வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டு விரக்தியின் உச்சிக்கு வந்த ஒரு நபர். You have been rejected and cast away and come to the climax. இப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்வியும் உன்னுடைய வாழ்வில் உள்ள முயற்சியில் நீ கிடைக்காத தன்மைகளும் தான் உனக்கு அந்த இருண்ட காரியத்தையே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. How many sermons you are listening to, but all the things that show you that you are in the darkness and there will be no brightness in your life. ஏனென்றால் உன் வாழ்விலே நீ அதைத்தான் பயிற்சி செய்திருக்கிறாய், அதுதான் உனக்கு கிடைத்திருக்கிறது. Because that only you got in your life, that you have been exercised throughout your life. யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது மறுபடி நாம் துளிர் விடுவோம் என்கிற சிந்தையோ கற்பனையோ எண்ணங்களோ கூட அவர்களுக்கு சிந்தையிலே தோன்றவில்லை. When the Jewish people were scattered, they did not have the thought or intention, imagination that they would be able to sprout. அந்த தேசமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. Land has, country has become nothing. உப்பு விதைக்கிற நிலவரத்துக்கு அந்த தேசத்தை சத்துரு கொண்டு வந்து விட்டான். The enemy has brought the land to the condition of sowing the salt. அந்த தேசத்தை அழித்த அந்த சத்துருக்கள் அந்த தேசத்திலே எதையுமே விளையவிட முடியாத அளவிலே அவர்கள் விதை சில காரியங்களை உப்பை விதைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The enemies who have destroyed the land has brought on certain things so that only the salt can grow in that area. பாலும் தேனுவோடுனான கானான் தேசம், the land of Canaan which flowed with milk, வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் அருமையான தேசம், a fine land where it was drained. ஆனால் அந்த தேசம் சத்துருவின் கையிலே சிக்கின பொழுது அது ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் அதே தேசத்தை நான் துளிர்விட வைப்பேன் என்று சொன்ன தெய்வம் அந்த வார்த்தையிலே உண்மையும் வல்லமையுள்ளவராயிருந்து இன்றைக்கு அந்த யூத தேசத்தை அவர் துளிர்விட வைத்தது உண்மை. உன்னுடைய வாழ்வையும் துளிரிட வைப்பதும் உண்மை. When it fell in the hands of the enemies, it became a nothing, useless land. But the Lord who promised that I will make it sprout has done, actually, the Lord is able to do that.